Hi students, welcome to Inigigal IAS Academy. So, video will be done. So, we will see the video. Yes, exam. Fail. You will see the exam. So, if you have a question, you can join me. Same time, you can join me. So, that's how you can join me. Now, you can join me. Okay? So, if you have a question, you can join me. Now, you can join me. Okay? So, if you have a question, you can join me. Now, you can join me. Okay? So, if you have a question, you can join me. Now, you can join me. Okay? So, if you have a question, you can join me. Now, you can join me. Okay? So, if you have a question, you can join me. Now, you can join me. Okay? So, if you have a question, you can join me. Now, you can join me. Okay? So, if you have a question, you can join me. Now, you can join me. Okay? So, if you have a question, you can join me. Now, you can join me. Okay? So, if you have a question, you can join me. Now, you can join me. Okay? So, if you have a question, you can join me. Now, you can join me. Okay? So, if you have a question, you can join me. Now, you can join me. Okay? So, if you have a question, you can join me. Now, you can join me. Okay? So, if you have a question, you can join me. Now, you can join me. Okay? So, if you have a question, you
ஆட நோட் தான் பாக்கணும்னு சொல்லி போர் கேள்வி பாருங்க 7 15 29 31 இந்த நாலு ஆப்ஷன்ல மேபி உங்கள்கிட்ட ஆட் அவுட் வேறுபட்ட ஒன்றை காண்க அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்ப மூணு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும் வேற ஒண்ணு என்ன நீங்க சொல்லணும் இப்ப பாத்தீங்கன்னா 7 வந்து பாத்தீங்கன்னா பதாயம் பாருங்க இன்னொரு லாஜிக் பாருங்க 9 36 49 54 9 36 49 54 இப்ப இதை கவனிங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பகுயன் காம்போசைட் நம்பர் சரி உன்னை தனியா பிரிக்க முடியல ரைட்டு இது ஆட் நம்பர் இது ஆட் நம்பர் இந்த ரெண்டு ஈவன் நம்பர் அப்பயும் உன்னை சரியா பிரிக்க முடியல ஆனா இப்ப பாருங்க இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் இது மூணோட ஸ்கொயர் 36 ஒரு ஸ்கொயர் நம்பர் 6 ஸ்கொயர் 49 ஒரு ஸ்கொயர் நம்பர் 7 ஸ்கொயர் 54 ஸ்கொயர் கிடையாது சோ அது ஆன்சர் சோ இந்த மாதிரி என்ன வேணா கேட்கலாம் அப்ப ஆட் அண்ட் அவுட் டிஃபரண்ட் நம்பர் கேட்டாங்கனாலே நீ ஈஸியா அடிச்சிடலாம் புரியுதா அடுத்த क्वेश्चन போலாமா ரைட் சோ நெக்ஸ்ட் கவனிங்க நெக்ஸ்ட் क्वेश्चन வரணும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन கேட்பாங்க 108 ஆனது ஒரு முழு வர்க்கம் என்னன்னு கொடுத்தாங்க 108 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா கிடையாது ஏன்னா 10 ஸ்கொயர் 100 11 ஸ்கொயர் 121 போயிடும் அப்ப 108 ஸ்கொயர் நம்பர் கிடையாது ஒரு கனச்சதுரத்துக்கு 6 முகங்கள் உள்ளது ஆமா கனச்சதுரம்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் இதுதான் கனச்சதுரம் இங்கிலீஷ்ல சொன்னா கியூப் ஓகேவா கியூப் 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பக்கம் இருக்கும் அப்ப இது கரெக்ட் கனச்சதுரத்துக்கு 6 பக்கம் இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் என்னங்க ரெண்டு மட்டும் சரியா ஆன்சர் ரெண்டு மட்டும் சரியா ஆன்சர் இப்ப நான் மட்டும் ஒரு கேள்வி கேக்குறேன் 125 ஆனது ஒரு முழு கன எண் ஆகும் 125 இஸ் எ பெர்ஃபெக்ட் கியூப் நம்ம கேட்டா ஆமா கரெக்ட் ஏன்னா 125ன்றது 5 கியூப் ஓகே ஒரு கன செவ்வகத்திற்கு 6 முகங்கள் உள்ளன ஒரு எ கியூபாய்டு ஹஸ் 6 சைட்ஸ் எ கியூபாய்டு ஹஸ் 6 ஃபேसेस கரெக்ட்டா அத ரைட் தான் கன செவ்வகம் கியூபாய்டுன்றது இப்படி இருக்கும் ஓகே அதுக்கும் மேல கீழ சைடுல அந்த பக்கம்னா 6 சைடு இருக்கும் ஓகேவா சோ இதுலயே 6 சைடு இதுலயும் 6 சைடு ஓகே சோ அப்ப வர்க்கம் கனம் வச்சு கேட்டிருக்காங்க கனச்சதுரத்துக்கான முகங்கள் சைட்ஸ் அதாவது ஃபேसेस கொடுத்திருக்காங்க அப்ப எப்படி கேட்டாலும் நமக்கு அடிக்க தெரியும் ஓகே ரைட் நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க ஏ பி சி டி மற்றும் இ என்ற ஐந்து நபர்கள் வெவ்வேறு நிலையில் பணம் வைத்திருக்கிறார்கள் சி என்பவர் இ பி மற்றும் ஏ வை விட அதிக பணம் வைத்திருக்கிறார் இதில் யார் ஒரு ஐந்து நபர் அதிக பணம் வைத்திருப்பார் ஓகே இந்த क्वेश्चन பொறுத்தவரை இது ஒரு கான்ட்ரோவர்ஷியலான क्वेश्चन தான் ஏன்னா இங்கிலீஷ்ல தான் கரெக்ட்டா அர்த்தம் புரியும் தமிழ்ல புரியல எப்படி நான் உங்களுக்கு இதை வச்சு சொல்லிடுறேன் கவனிங்க இப்ப பாருங்க ஏன்னா இப்ப இந்த தமிழை இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்றப்ப இதுல எப்படி கேள்வி கேட்டா நீங்க அனுப்பிச்சு கவனிங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்க சி என்பவர் சிங்கிறவங்க இ பி ஏவை விட அதிகமா வச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படித்தானே தமிழ்ல இருக்க படிக்கும் போது சி என்பவர் இ பி ஏவை விட அதிக பணம் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை பேர் 5 பேர் இதுல சொல்லாத இன்னொருத்தர் யாரு டி இப்ப நான் உங்களை என்ன கேக்குறேன்னா டி இவங்களோட வர போறாரா இல்ல டி இவங்களுக்கு கீழ இருப்பாரா இல்ல டி இவருக்கு மேல இருப்பாரா நமக்கு தெரியாது தமிழ்ல மட்டும் படிக்கிறப்ப ஆமா இடி எவை விட சி அதிகம் இப்ப இப்படி வச்சுக்கோமா 4 5 ஒரு உதாரணத்துக்கு போட்டுவோம் இ இங்க பி இங்க ஏ இங்க வச்சுப்போம் இப்ப சி அதிகம்னா சி இங்க இருப்பாரா சி இங்க இருப்பாரா இபி ஏவை விட சி அதிகம் சி இங்க இருப்பாரா இங்க இருப்பாரா தெரியல ஆனா இங்கிலீஷ்ல படிக்கல இங்கிலீஷ்ல படிக்க இதே க்வெஸ்சன் இங்கிலீஷ்ல படிக்க விஷயம் ஆக்சுவலா தப்பு ஆனா டிஎன்பிஎஸ்சி சரி டிஎன்யூஎஸ்ஆர் சரி ஒரு ரூல் வச்சிருக்காங்க இங்கிலீஷ்ல கொடுக்குற கொஸ்டின் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறப்ப இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம் கரெக்ட்னு சொல்றாங்க கொஸ்டின் படிச்சு பாருங்க இங்கிலீஷ்ல கொஸ்டின் படிச்சு பாருங்க என்னது அமங் ஏ பி சி டி அண்ட் இ ஈச் ஹேவிங் டிஃபரண்ட் அமௌண்ட் ஆஃப் மணி சி ஹேஸ் மோர் மணி தன் ஒன்லி இ பி அண்ட் ஏ இங்க வார்த்தை இருக்கு சி ஹேஸ் மோர் மணி தன் ஒன்லி அப்படின்னா என்ன அர்த்தம் சி வந்து பாத்தீங்கன்னா இ பி ஏவை விட மட்டுமே அதிகமாக பணம் வைத்திருப்பார் அதான் இங்கிலீஷ்ல அர்த்தம் சி ஹாஸ் மோர் மணி தன் ஒன்லி இபிஏ இபிஏவை விட மட்டும்தான் சி அதிகம் ஆனா தமிழ் அப்படி வார்த்தை வச்சிருக்கணும் சி என்பவர் இபிஏவை விட மட்டுமே இந்த மட்டுமே வச்சிருக்கணும் இப்ப பாருங்க சி வந்து இந்த மூணு பேரை விட மட்டும்தான் அதிகம்
அப்ப என்ன சோ டி எவ்வளவு அதிகமா இருப்பா இருக்க மாட்டாரு அப்ப டி தான் மேல இப்ப 1 2 3 4 5 அஞ்சு பேர் இந்த இபிஏ இந்த மூணு இடத்துல எங்க வேணாலும் இருந்துட்டு போறது அது பிரச்சனை இல்ல இவங்களை விட மட்டும்தான் சி அதிகம்னா கண்டிப்பா டி இங்கதான் இருந்துப்பாரு அப்ப அதிக பணம் வச்சுட்டு ஆன்சர டி போட்டுடலாம் புரியுதா இப்ப இந்த கொஸ்டினே தமிழ் ஓமா இங்கிலீஷ் ஓமா இருக்கு நான் அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் சோ இதை எப்படி கேட்கறாலும் நீங்க போட்டுருவீங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ரமேஷ் என்பவர் வடக்கு நோக்கி சிறு தூரம் பயணித்து பின் வலது புறம் திரும்பி சிறு தூரம் பயணித்து பின் மீண்டும் வலது புறம் திரும்பி சிறு தூரம் பயணித்து பின் இடது புறம் திரும்பி பயணிக்கிறார் இப்போது அவர் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறார் ரைட்டு போடலாமா ரமேஷ் என்றவங்க வடக்கு நோக்கி போறாங்க வடக்கு நோக்கி போறாங்க வலது புறம் திரும்பி சிறு தூரம் பயணித்து மீண்டும் வலது புறம் இப்ப இப்படி போயிட்டு இருக்கப்ப இதுதான் ரைட்டு மீண்டும் வலது நோக்கி சிறு தூரம் பயணித்து பின் இடது புறம் திரும்பி இப்ப இப்படி போயிட்டு இருக்கிறப்ப இதுதான் இடது புறம் ஏன்னா மேல போறப்பதான் வடக்க நோக்கி போறப்பதான் ரைட் ரைட்டா இருக்கும் லெப்ட் லெப்டா இருக்கும் நீங்க கீழே தெற்கு நோக்கி வரப்ப ரைட் லெப்டா மாறிக்கும் லெப்ட் ரைட்டா மாறிக்கும் இங்க பாருங்க வடக்கு நோக்கி பயணித்து வலது திரும்புறாரு திரும்ப வலது திரும்புறாரு திரும்ப இடதான் இப்படி போகணும் புரியுதா இப்போதான் அவர் எதிர் செய்ய நோக்கி போயிட்டு இருக்காருன்னு கேக்குறாங்க எதை நோக்கி போறாரு கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்காரு ஈஸ்டர் நோக்கி போறாரு அப்ப ஆன்சர் ஈஸ்ட் கிழக்கு ஈஸ்ட் கிழக்கு தான் ஆன்சர் புரியுதா இல்ல ஈஸ்ட் கிழக்கு தான் ஆன்சர் இது இப்படி வலது தான் போன மாசம் ஷார்ட் கட் இருக்கு கவனிங்க ஃபர்ஸ்ட் எதை நோக்கி போறாரு அது மட்டும் ஞாபகம் வடக்கு எத்தனை வலது எத்தனை இடதுன்னு என்ன எத்தனை வலது ஒரு வலது ரெண்டு வலது ஆக்சுவலா ரெண்டு வலது ஒரு இடது ரெண்டு வலது ஒரு இடது இப்படி வந்தா மைனஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணா ரெண்டு ஒண்ணு போனா ஒன்னு பெரிய நம்பருக்கான சைனை போட்டுருங்க ஒரு வலது ஆன்சர் அப்ப வடக்கு நோக்கி போயிட்டு இருக்கப்ப ஒரு வலது திரும்பினா என்ன செய்ய வரும் கிழக்கு அதான் ஆன்சர் புரியுதா சொல்றது மொத்த வலதையும் மொத்த இடத்தையும் இணைக்கோங்க ரெண்டே மைனஸ் பண்ணுங்க பெரிய நம்பர் எந்த திசையும் பாருங்க வலது அப்ப ஒரு வலதுன்னு வரும் ரெண்டு மைனஸ் ஒன்னா ஒரு வலது நாமளா வடக்கு நோக்கி போயிட்டு இருந்தோம்னா ஒரே ஒரு வலது திரும்ப என்ன வரும் கிழக்கு தானே வரும் பிடிச்சிடலாம் இந்த ஷார்ட்கட் நிறைய இப்ப வலது இடது வலது இடது கொடுத்துட்டே போனாங்க இந்த ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஒன்னொன்னு அறிஞ்சிருக்க வேணாம் மொத்த வலதையும் மொத்த இடத்தையும் எண்ணி மைனஸ் பண்ண முடிஞ்சு மொத்த வலது மொத்த இடத்தையும் மைனஸ் பண்ண முடிஞ்சு புரியுதா ரைட் அப்ப டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் இந்த டைப்ல இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம எழுதலாம் படிச்சிடலாம் ஓகேவா என்ன பத்து எக்ஸையும் கூட்டினா பதினாலு எக்ஸையும் கழிச்சா பத்து இப்ப நான் ஒரு சால்வ் பண்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்துருச்சு பிளஸ் ஃபைவ் மைனஸ் எயிட் போயிடும் எக்ஸ் எக்ஸ் டூ எக்ஸ் பதினாலு பத்து இருபத்தி நாலு டூ எக்ஸ் இருபத்தி நாலு எக்ஸ் என்ன வரும் பன்னெண்டு டூ எக்ஸ் இருபத்தி நாலு எக்ஸ் என்ன வரும் பன்னெண்டு டூ எக்ஸ் இருபத்தி நாலு எக்ஸ் பன்னெண்டு அப்படித்தானே இப்ப எக்ஸ் பன்னெண்டு கிடைச்சிச்சு அப்ப எக்ஸ்ல பன்னெண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க சோ பன்னெண்டு பிளஸ் ஒய் தான் பதினாலு அப்போ ஒய் ஈக்குவல்ட்டு பதினாலு மைனஸ் பன்னெண்டு ரெண்டும் கிடைக்கும் அப்போ எக்ஸ் பன்னெண்டு ஒய் ரெண்டு அதான் அது ரெண்டு மாதிரி அர்த்தம் இப்போ நீங்கள் செக் கூட பண்ணி பாருங்க ரெண்டையும் கூட்டினா பதினாலு ரெண்டையும் கழிச்சா பத்து கரெக்டாக வரும் நம்ம என்ன கேட்டாங்க ரெண்டையும் பேருக்கு சொன்னாங்க பன்னெண்டையும் ரெண்டையும் பேருக்குன்னா ஆன்சர் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி டுவெண்ட்டி ஃபோர் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி டுவெண்ட்டி ஃபோர் புரியுதா இதே மாதிரி நோக்கின்னு பார்க்கலாமா கவனிங்க இப்போ இதை கவனிங்க நான் சொல்கிறேன் அது கவனிங்க ஓகேவா ரைட் இரியங்களோட கூடுதல் முப்பத்தி ஆறு இரங்களோட கூடுதல் முப்பத்தாறு இரியங்களோட வித்தியாசம் பன்னெண்டு ஓகேவா அப்ப இரியங்களோட கூடுதல் முப்பத்தாறு இரியங்களோட வித்தியாசம் பன்னெண்டு பிளஸ் மைனஸ் போயிடும் எக்ஸ் எக்ஸ் டூ எக்ஸ் முப்பத்தாறு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு டூ எக்ஸ் நாற்பத்தி எட்டு எக்ஸ் என்ன ஒரு இருபத்தி நாலு இப்ப எக்ஸ்ல இருபத்தி நாலு போடுங்க அப்ப இருபத்தி நாலு பிளஸ் ஒய் தான் முப்பத்தாறு அப்போ ஒய் ஈக்குவல் டு முப்பத்தாறு மைனஸ் இருபத்தி நாலு அப்ப ஆன்சர் பன்னெண்டுன்னு கிடைக்கும் அப்ப எக்ஸ் இருபத்தி நாலு ஒய் பன்னெண்டு இப்ப ரெண்டே பெருக்கலாம் பெருக்கிடலாமா இருபத்தி நாலு பன்னெண்டு பெருக்கி பாருங்க உங்களுக்கு ஆன்சர் இருநூத்தி எண்பத்தெட்டுன்னு கிடைக்கும் ஓகே சோ ஓகே ஸ்டூடண்ட்ஸ் போன ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்ட சைக்காலஜி கொஸ்டின் ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் சோ அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்தா எப்படி வருங்கிறத யோசிச்சு சொல்லி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி உளவியல் பொது அறிவு அதாவது சைக்காலஜி ஜிஎஸ் மாறி மாறி வீடியோஸ் வரும் கண்டிப்பா பாருங்க நம்ம வீடியோஸ் உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நம்மளோட கிளாஸஸ் பிடிச்சிருக்கு அட்மிஷன் போடுறோம்னு நினைச்சீங்கன்னா இது ஃபீஸ் டீடைல்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் வந்து 2999 ஓகே இதுல 50 டெஸ்ட் 7000 க்வெஸ்சன்
answer explanation கொடுத்துருவோம் அப்ப 25000 மேற்பட்ட answers உங்களுக்கு கிடைக்கும் கரெக்ட்டா ஃபஸ்ட் PDF ஃப்ரீயா கொடுத்துருவோம் 999 வரும் உங்களுக்கு 299 வந்தீங்கன்னா இதுல புது விஷயங்கள் எல்லாம் வந்துரும் இது இல்லாம டாபிக் வைஸ் டிஸ்பேட்ச் சைக்காலஜி கிளாஸ் அதுக்கான டெஸ்ட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஜிஎஸ் 200 மேற்பட்ட ரெக்கார்ட் ரிவ்யூ கிளாஸஸ் இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருவோம் ஜிஎஸ் ஒன்லைன் மெட்டீரியல் போட்டுக்கோ ஃபீஸ் 299 புக் தான் வேணா வாங்கிக்கோங்க நேரில் வந்து வாங்கினா 999 தான் ஓகே புக்கு கொரியர் அனுப்புனா நீங்க கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் ஓகே நம்ம கேட்க திருச்சியில இருக்கு ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கவங்க டேரக்டா கூட இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு எஸ்ஐக்கு டேரக்டா வாங்கினா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஸோ இது எது வேணாலும் இந்த மூணு நம்பர்ல எந்த நம்பர் கனெக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ